ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி மறுபடியும் ஒரு ஜியோ பாஸ் இருக்குது, அதை பற்றி தான் பேசுகிறோம். லியோ படத்தினுடைய முதல் காட்சி, ஃபஸ்ட் டே, ஃபஸ்ட் ஷோ. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நானும் சொன்னேன், ஒரு சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் உங்களோட. கிட்டத்தட்ட அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி ஜியோவும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் மறுபடியும் பாஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டு ஜியோ ஏன் பாஸ் பண்ணியிருக்காங்க, இதில் இதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். இல்லை ஜனனி? ஆமாம் பாப், இது நிறைய இந்த அன்றே கணித்தார் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அன்னைக்கு ஏற்கனவே நீங்கள் கணிச்சு சொல்லிட்டீங்க. என்னன்னா இதுக்கான இதெல்லாம் என்னன்னா ஃபர்ஸ்டே இதுதான் கொடுத்துருந்தாங்க. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் 4 AM ஷோ கொடுத்தாங்க. இப்போ நடுவுல நிறைய பேர் சதி பண்ணிருக்காங்க, இவர் இவரு கால் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு. இப்போ ரூலிங் பார்ட்டி யாரு இப்படி பயங்கரமா, ஏங்க இப்படி, இது ஆக்சுவலி இது உண்மையிலேயே காமெடியா இருக்கா இல்லையா, ரொம்ப சென்ஸ்லெஸ்ஸா இருக்கு. இதுல தான் நான் இந்த படிச்சவங்களே, ஏன்னா இந்த பிஸ்மி இந்த யூடியூப், அவரு ஆக்சுவலி அவருக்கு ஏதாவது கொஞ்சம் பின்னாடி இருந்து யாராவது வந்து இயக்குறாங்களான்னு தெரியல. ரஜினி தலைவர் வந்து கலாநிதி மாறன் அவர்களுக்கு கால் பண்ணாராம், இவர் அதை கேட்டாராம், இவருக்கு யார் சொன்னா, ஒன்று தலைவர் சொல்லியிருக்கணும் இல்லை கலாநிதி மாறன் சார் சொல்லியிருக்கணும், இவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், இது அவங்க பர்சனலாக பேசிக்கிற விஷயம். அப்போ ரொம்ப அதில் இன்னைக்கு ட்விட்டர் பார்க்கும்போது செம்ம காமெடி. நீங்கள் சொன்னது தான், இவங்க சதி பண்ணிட்டாங்க, அவங்க சதி பண்ணிட்டாங்க. டேய், முதல்லையே கவர்மெண்ட் தெளிவாக தானா போட்டிருக்கு, டே உங்களுக்கு அஞ்சு ஷோ தானே அலோவ் பண்ணியிருக்கோம் தானே போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி குழப்பத்தை தெளிவுபடுத்துறது தான் அவங்க மறுபடியும் இன்னைக்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணி. பா, தப்பாலாம் நீங்கள் எதுவும் விளையாண்டுறாதீங்க, 9 மணிக்கு தான். ஆமாம், இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு, ஸ்டார்ட் டைம் 9 AM, எண்டு டைம் 1:30 AM. அப்படின்னா 1:30க்கு ஷோ கிடையாது, 1:30 முடிக்கணும், கல்லா கட்டிட்டு எல்லாட்டுக்குள்ள முடிச்சிடும், அதுக்கப்புறம் வெளியே. அதுதாங்க இஷ்யூஸ் ஆக்சுவலி, பெருநகரங்கள்ல எல்லாம் வெளியே போகும்போது பிரச்சனை ஆகும். அது நைட்ல ஏன் கடத்தரக்கூடாது, நிறைய பேர் கூட கூடாதுன்னு சொல்றாங்க, இஷ்யூ வரக்கூடாது தானே, பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும். இது ஒரு பெரிய இது, அது ஒரு சாதாரணமா வந்து பேசிட்டு நம்ம விட்டுட முடியாது. சோ இவ்ளோ ஃபேன்ஸ் கூடுறாங்க, இவ்ளோ மக்கள் வெளியே வர போறாங்க, அந்த நேரத்துக்கு இருக்க போறாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து இது பண்ணணும். ஸ்பெஷல் ஷோ அப்படினாலே கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்கணும், கண்டிப்பா. அண்ட் 9 AM ஆக்சுவலி ஒரு என்ன சொல்றது, ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ கொடுத்திருக்காங்க. 5-4 ஸ்பெஷல் ஷோ. ஆமா, 5 ஷோனா இது உங்களுக்கு போதாதா? இல்ல, இது முக்கியமான காரணமும் என்னன்னா, இப்போ ஹாலிடேஸ், இந்த ஃபெஸ்டிவல் சீசன் டைம்னால தான் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லா ஃபேன்ஸ்க்குமே டிக்கெட் வந்து கிடைக்கலாம், ஃப்ளெக்சிபிளா இருக்கும், மார்னிங் போகலாம் இல்ல லாஸ்ட் ஷோ போகலாம். ஸோ இது ஃபேன்ஸ்க்குமே ஈஸியா தான் இருக்கும். 4 மணி ஷோங்கிறது வந்து கண்டிப்பா ரெகுலரா படம் பார்க்கறவங்களுக்கு கிடையாது. அது வந்து ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடுறவங்களுக்கு, 4 மணிக்கு போயிட்டு. அது ஆக்சுவலி இது ஜெயிலருக்கு வரும்போதே எல்லாரும் பாராட்டினாங்க, திரையுலகத்தில் எல்லாரும் பாராட்டினாங்க. திரையுலகத்தை சேர்ந்தவங்க, ப்ரொடியூசர்ஸ், இயக்குநர்களே இனிமேல் இப்படி தாங்க இருக்கும், இது வந்து அவங்களும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். ஓகே, ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான், 9 மணியே போதுங்க. ஏன்னா 4 மணி ஷோ நிறையா இல்லீகலாக டிக்கெட் வைக்கிறாங்கல்ல. அதுதான் கேட்க வந்தேன் உங்ககிட்ட. இப்போ வந்து நீங்கள் டிக்கெட் விற்கிறத பற்றி சொல்கிறீங்க, ஆனால் இதனால் ஓவரால் ஒரு கலெக்ஷன், ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கான இதை வந்து பாதிக்குமா? சத்தியமாக பாதிக்காது. ஏன்னா ஒரு அந்த ஒரு 4 மணி ஷோ ஒரு விஷயத்தினால என்ன பெருசாக கலெக்ஷன் கொண்டு வந்து முடியும் சொல்லுங்கள். ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கலெக்ஷன் வரும். ஏன்னா ஒரு டிக்கெட் குறைஞ்சது 1000 ரூபா, அது 1000 ரூபாய்க்கு மேலே தான் போகுது. 150 ரூபா எங்கே இருக்குது, 1000 ரூபா எங்கே இருக்குது, 10 மடங்கு ஜாஸ்தி. ஸோ ஒரு லம்பா அடிக்கணும், ஒரு 2 நாள் கலெக்ஷனை அந்த ஒரு கலை காட்சியில் மட்டுமே பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது ஆனால் இதுக்கும் நார்மலாக இயங்குகிற மின் டிக்கெட் கொடுத்து லீகலாக போகிறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 1 நாள் லாபம் அடிக்கிறாங்கிறது மட்டும் வேணால் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை ஆகும். ஓ, ஸோ இது வந்து எப்படினாலும் கணக்கில் வராது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கலெக்ஷன்லேயே இது காட்ட முடியாதுன்றீங்க. இந்த ஸ்பெஷல் ஷோ இல்லை, காட்டுறாங்களே காட்டுறாங்களே. ஓ, ஓகே, கணக்கில் வராட்டியும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக சொல்லும் போது சொல்லிடுறாங்கல்ல. இப்போ இந்த ஃபஸ்ட் டே கலெக்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, முதல் நாள் கலெக்ஷனுக்கு வந்து இந்த நடிகருக்கு இவ்வளோ இத்தனை கோடி, இந்த நடிகருக்கு இத்தனை கோடி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, இப்போ நீங்கள் முன்னாடி இப்போ ஜெயிலருக்கு வந்து 4 மணி ஷோ 7 மணி ஷோ இல்லை, அப்போ 9 மணி தான் ஸ்டார்ட் ஆச்சு.
இப்போ 4 மணி 7 மணி ஜெயிலருக்கு இருந்திருந்தா கலெக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஓகே, சோ இது எல்லாத்துக்கும் அப்படி தான் நடக்குதுங்கறீங்க. ஆமா, நம்ம தெளிவா தெரியாம இருந்தாலும் ஓவரால ஒன்னு சொல்லிருவாங்கல, கனெக்ட் பண்ணி ஒன்று சொல்லுவாங்கல்ல, ட்ராக் பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ இத்தனை ஊரில் 2 ஷோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அந்த 2 ஷோவும் பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட ஒரு 4-5 மடங்கு அதிகமாக காசு வச்சு விற்றுருக்காங்கும்போது ஓவரால் கலெக்ஷனில் ஒரு நம்ம சும்மா ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இதனால பெருசாக ப்ரொடியூசருக்கு லாபம் போச்சா அப்படிலாம் கேட்டிங்கன்னா இல்லை. வடை சுருக்குவதற்கு பண்ணப்பா நாங்கள் வந்து ரெக்கார்டில் பெருசாக இருக்கோம்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கு, பட் அதான் சொல்லலாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்பக் ஒரு மாதிரியான விஷயம் தான். அது இல்லாமல் இருக்கிறது பெட்டர். பெட்டர், ஓகே. அண்ட் எனக்கு இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன என்ன விஷயம்னா, ஒரு ஒரு கவர்மெண்ட்டே வந்து ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க, அதுலேயே தெளிவுபடுத்திட்டாங்க 5 ஷோஸ் வந்து அதோட நீங்கள் கேட்ட மாதிரி கிடையாது, இந்தந்த டேட்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு ஷோஸ் மட்டும். பட் இது எந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா அவங்களே, இல்லை இல்லை நாங்கள் தெளிவுபடுத்திடுறோம் இந்த டேட்டு அந்தளவுக்கு. ஏன்னா சி அதான், இப்போ ஒரு மீடியா இப்போது ஃபாலோவர்ஸ் அதிகமாக உள்ள ட்விட்டர் அக்கௌண்ட்காரவங்க, இப்போது சினிமா பற்றி தெரிஞ்சவங்க நிறையா ரிவ்யூவர்ஸ் டிஸ்மி மாதிரி ஆட்கள், இவங்களே அதை மிஸ்கைட் பண்ணுற மாதிரி ஒன்று போடும்போது என்ன பண்ணுறாங்க, அப்போ நம்ம இதை சொல்லாமே விட்டால் ஒரு சில தியேட்டர்ஸ் வந்து இதை அட்வான்டேஜாக எடுத்து 4 மணி ஷோ ஓப்பன் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஏன் சார் நீங்கள் தானே சொன்னீங்க 5 ஷோன்னு தானே சொன்னீங்க, என்கிட்ட 5 தியேட்டர் இருக்குது, நான் ஒரு தியேட்டரில் 4 மணி ஷோ ஓட்டுறேன், அதை வந்து 3 மணியோடு நிப்பா இல்லை 6 மணியோடு நிப்பாட்டி அந்த தியேட்டரில் ஓட்ட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி கணக்கு அமைச்சாங்கன்னா அப்போ லாட் நாட் பிரச்சனை வரும்ல, அதுக்கப்புறம் அவங்க முடிச்சுக்கிட்டு ஏன் போட்டிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால இப்போவே தெளிவுபடுத்திட்டாங்க, பயங்கரமாக இருக்கு. ஆனால் இப்பயும் இதை புரிஞ்சிக்காமல் சொல்லும் போது தான் எனக்கு சிரிப்பாக இருந்தது. சரி, நம்ம ஏற்கனவே இதை ஷோவில் நிறைய பேசிட்டோம், ஸோ இது அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க, இந்தந்த டேட்ஸில் இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணி இந்த டைம் எண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஷன்ஸ் வராது, கண்டிப்பாக இனிமேல் வராது. என்ன ஒரு சிலருக்கு ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க, ஐயோ அந்த 4 மணி இந்த விடியறதுக்குள்ளே சரக்குலாம் போட்டு போய் டான்ஸ் ஆடி அந்த செலிப்ரேஷனை இதுக்கப்புறம் தெரிஞ்சு பார்க்க முடியாது கோலிவுட்டில். நீங்கள் கரெக்டாக 9 மணிக்கு போய் பாருங்கள்.